வரலாறை பற்றி பார்ப்போமா? மாசி புனர்பூசம் காண்மினின் மண்ணுலகில் தேசி திவசத்து கேதண்டில் பேசுகின்றேன் கொல்லி நகர் கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடுகிறார். சேர நாட்டரசர் திருடவரதர் என்பவருக்கு மகனாக திருமாலின் மார்பிலே சார்த்தி கொண்டிருக்கும் கௌஸ்துபமணியின் அம்சமாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நல்லோர்கள் கொண்டாடும்படியாக சேரகுலத்திற்கே சிகரம் போட வந்துதித்தவர் குலசேகர ஆழ்வார். இவர் திருவஞ்சிக்கலம் என்ற ஊரில் பிறந்தார். இவர் சிறுவயதில் இளவரசருக்கு உண்டான பயிற்சிகள் அனைத்தும் கற்று சோழ பாண்டியர்களை எல்லாம் வென்றார். இவர் தன்னை பற்றி தம் பாடலில் குறிப்பிடும் போது கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழியர்கோன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது கொல்லிகாவலன் என்பது சேர நாட்டின் தலைவன், கூடல் நாயகன் என்பது மதுரைக்கு அரசன், அரசன் அதாவது பாண்டியனை வென்றவர், கோழியர்கோன் குலசேகரன் என்பது சோழ நாட்டினை வென்றவர், அதாவது சோழ நாட்டில் தலைநகரான உறையூரை ஆண்டவர். ராமாயணத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அந்த ஈடுபாட்டிற்கு இவருடைய சரித்திரத்திலிருந்து சில பகுதியை நாம் அனுபவிப்போமா? இவர் ராஜ்யத்திலே வடமொழி வல்லவர்களை அழைத்து அவர்கள் வாயிலாக ஸ்ரீராமாயண கதையை தினமும் செவி குளிர உள்மகிழ அனுபவிப்பது இன்றியமையாத ஒரு வழக்கம். அந்த அந்தணர்களும் ஸ்ரீராமபிரானுடைய ஜென்மம் தொடக்கமாக தேனாறு பாய்வது போல ஸ்ரீராமாயண கதையை மனதாலும் வாயாலும் சொல்லி வந்தனர். அவ்வாறு சொல்லி கொண்டு வரும் சமயத்திலே கண்டகாரண்யத்திலே சூர்பனகை மூக்கு அறுபட்டு தன்னுடைய அண்ணன்மார்களான கரதூஷணர்களிடம் உரையிட, அவர்களும் தாங்களும் தங்களது சேனையுமாக 14,000 அரக்கர்களும் ஒன்றுபட்டு ஸ்ரீராமனை வதம் செய்வோம் என்று புறப்பட, ஒரு பக்கம் 14,000 அரக்கர்களும் மறுபக்கம் ஸ்ரீராமன் கையும் வில்லுமாக தான் ஒருவன் மட்டுமே யுத்தத்திற்கு நின்று கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் கதையை சொல்ல, அந்த கதையிலே மிகவும் ஈடுபட்டவரான குலசேகர பெருமான், ஸ்ரீராமனுக்கு என்னாகுமோ என்ற பொங்கும் பரிவாலை மதிகலங்கி, நான் என்னுடைய சேனையோடு ராமனுக்கு உதவ செல்கிறேன் என்று புறப்பட்டார். யாராலும் அவருடைய செய்கையை தடுக்க முடியவில்லை. மந்திரிகள் இவருடைய மிகுந்த பக்தியை கொண்டு ஸ்ரீராமனுக்கு உதவ செல்கிறேன் என்று இப்படி படை திரட்டி செல்கிறாரே, என்ன ஒரு பக்தி! இதை நாம் எப்படி தடுப்பது? பக்தி வெள்ளத்திற்கு அணை கட்டி தடுக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து, இந்த கதை சொல்பவர்களினாலே தான் இவர் இப்படியானார், அவர்களை கொண்டேதான் இவரை தடுக்க முடியும் என்று அவர்களை குலசேகரர் படையோடு சென்று கொண்டிருந்த திசைக்கு எதிர் திசைக்கு வரவழைத்தனர். அந்த அந்தணர்களும் குலசேகரரை எதிரே பார்த்து, அரசே, படையுடன் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். குலசேகரரும், ராமன் ஒருவனாக 14,000 பேர்களை எதிர்கொள்கிறான், நான் அவருக்கு உறுதுணையாக இருக்க சேனையுடன் செல்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அந்த அந்தணர்கள், ராமபிரான் ஒரு முகூர்த்த காலத்திலே 14,000 பேரையும் அழித்து வெற்றி வாகை சூடினார், நாங்கள் அங்கிருந்துதான் வருகிறோம் என்று சொல்ல, இதை கேட்ட பிறகுதான் குலசேகரர் அமைதியாகி தன்னுடைய ராஜ்யத்திற்கு செல்கிறார். ராமாயணம் நடந்ததா இல்லையா என்று சந்தேகிக்கக்கூடிய இந்த உலகிலும் ஸ்ரீராமனுக்காக படை திரட்டி செல்கின்ற குலசேகரரை பார்த்து வியப்பளிக்கிறது இல்லையா? மற்றொரு சம்பவம், ராவணன் சீதா பிராட்டியை அபகரித்து இலங்கையில் சிறை வைத்ததை கேள்விப்பட்டவுடன் தனது படைகளுக்கு இலங்கைக்கு செல்ல ஆணையிட்டு தான் முன்னின்று படைகளை சேனை நடத்தி சேதுக்கரை வரையில் சென்று கடலில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார்.
மந்திரிகள், சேனை தலைவர்கள் அனைவரும் திகைத்தனர். யார் சொல்வதையும் காதில் வாங்காமல் சீதையை மீட்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கடலில் படையுடன் இறங்கியே விட்டார். அரசாணையை மீறவும் எவருக்கும் துணிவில்லை. ஒரு பக்கம் உயிர் பயம் வேறு. அனைவரும் ராமபிரானியே பிரார்த்தித்தனர். உடனே ஸ்ரீராமர் விண்ணிலிருந்து கடல் நடுவிலே பிரத்யக்ஷமாகி சீதா பிராட்டியுடன் லக்ஷ்மண ஹனுமனோடு வந்து குலசேகரர் முன், சீதையை மீட்டுவிட்டேன், உன் உதவி எனக்கு இனி தேவையில்லை. ஸ்ரீராமாயண கதை முழுவதும் ஸ்ரீராமரே விளக்கி கூறி அனுப்பி வைத்தார். சம்பிரதாயத்திலே ஸ்ரீராமருக்கு பெருமாள் என்று பெயர். அவர் ஆராதித்த திருவரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்று பெயர். ஸ்ரீராமர் மீது உள்ள ஈடுபாட்டினால் குலசேகர பெருமான் என்றே அவருக்கு பெயர் வந்தது. அதனால்தான் அவர் எழுதிய பிரபந்தத்திற்கு பெருமாள் திருமொழி என்று பெயர். இவர் தன் அரண்மனையிலேயே ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டி அங்கு அடியார்களை வரவழைத்து ஆடி பாடி பஜனை செய்து மகிழ்ந்தார். மேலும் இவர் ராமர் ஆராதித்த அரங்கனை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தினமும் ஸ்ரீரங்கம் கிளம்புகிறேன் என்று கிளம்புவார். இதை தடுக்க அமைச்சர்கள் பல அடியார்களை உள்ளே அனுப்பி வைப்பார்கள். இவர் அவர்களை உபச்சாரம் பண்ணி அனுப்புவதற்குள் நேரமாகிவிட்டதே, மிச்ச அலுவல் வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். இவரும் நாளை போகலாம் என்று நினைத்து நினைத்து நாட்கள் சென்றன. ஸ்லோகத்தை எழுதியுள்ளார். ஆனால் இந்த முகுந்த மாலை என்ற ஸ்லோகம் இவர் எழுதினதா, இல்லது இவரது வம்சத்தில் வந்த மற்றவர் எழுதினதா என்று இன்று வரை இன்னும் தெரியவில்லை. இவர் முகுந்த மாலையில் ரங்கயாத்திரா தினே தினே என்று சொல்லிண்டே இருக்கார். இவர் திருமாலிடத்தில் மட்டுமல்லாமல் திருமால் அடியவர்களிடத்திலும் மிகுந்த அன்பு கொண்டவர். திருமால் அடியவர்கள் எப்போதெல்லாம் அரண்மனைக்கு வந்தாலும் அவர்கள் எந்த ஒரு சோதனையுமின்றி தங்களுடைய வீட்டிலே புகுவது போலே புகும்படி ஆணையிட்டார். அவர்களோடு பழகுதலால் இவருக்கு இந்த அரசியலிலும் அரச குல மரியாதைகளிலும் ஈடுபாடு குறைந்து கொண்டே வந்தது. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேல்
கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து என்று தான் அருளி செய்தது போலே சிறிது சிறிதாக அரசு மரியாதைகளிலே ஆர்வம் எழுந்து வந்தார். இவர் இப்படி தங்கு தடையின்றி வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை என்று சொல்லப்படக்கூடிய உணவு மற்றும் பற்பல செல்வங்களையும் வாரி வழங்கி வந்தார். இவர் திருவரங்கம் செல்வதை தடுக்க எண்ணியும் அடியார் கூட்டம் பெருகி வருவதனால் அரண்மனைக்கும் ராஜாவுக்கும் ஏதேனும் ஆபத்து வரலாம் என்று அஞ்சிய அமைச்சர்கள் இவர்கள் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி இவர்களை ஆளும் அரண்மனைக்குள்ளே வரவிடாமல் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இவருடைய திருவாராதன கோவிலிலே ராமருக்கு அணிவிக்க வேண்டிய ஒரு முத்துவடத்தை மறைத்து வைத்தனர். அது எங்கே என்று கேள்வி வந்தபோது அரண்மனையிலேயே தங்கு தடையின்றி இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் அந்த ஆபரணத்தை திருடியிருக்க வேண்டும். ஆகையால் அரசர் இனிமேல் அவர்களை அரண்மனைக்குள்ளே அனுமதிக்க கூடாது என்று திட்டவட்டமாக குலசேகரிடம் அறிவித்தனர். குலசேகரருக்கும் இதை கேட்டு சிறிதும் சஞ்சலமில்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இத்தகைய செயல்களை ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள், அவர்கள் மீது பழி சுமத்தலை ஒருபோதும் ஏற்க ஒண்ணாது என்றார். அமைச்சரும் அரசே, அவர்களை தவிர இந்த அரண்மனை கோயிலுக்குள்ளே யாரால் துணிந்து வர முடியும்? ஆகையாலே அவர்களில் ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும் என்று எதிர்த்து வாதிட்டார்கள். குலசேகரரும் இவர்கள் சொல்வதை எதிர்த்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள், நான் சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்றார். அமைச்சர்களே, ஒரு குடத்திலே விஷப்பாம்புகளை வைத்து என் முன்பே கொண்டு வாருங்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆபரணத்தை திருடி இருக்க மாட்டார்கள் என்று அந்த பாம்பு குடத்திலே கைவிட்டு நான் சத்தியம் செய்கிறேன், என்னுடைய வார்த்தை உண்மையாக இருந்தால் அந்த பாம்புகள் என்னை தீண்டாமல் இருக்கட்டும் என்று கூறி குலசேகரரும் குடப்பாம்பிலே கையிட்டு வெற்றி கண்டார். அமைச்சர்களும் தங்கள் தவற்றை உணர்ந்து வெட்டி தலை குனிந்து அரசரிடம் சரண் புகுந்தனர். குலசேகர ஆழ்வாரும் அவர்களை மன்னித்து இனி இந்த அரச வாழ்க்கையானது நமக்கு ஒரு போதும் வேண்டாம் என்று முடிவெடுத்தார். தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து சம்சாரத்தில் இருந்த பற்றை அறுத்து கொண்டு திருவரங்கத்தை நோக்கி புறப்பட்டார். வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனிசர் உய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்பொரு தெந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் திருவரங்கத்தெம்பெருமானை கண்குளிர கண்டு வாயார வாழ்க்கை பக்தியிலே துள்ளி அவன் அடியார்களின் பெரும் குழுவிலே ஒன்றாக சேர்ந்து அவனை நன்கு அன்பு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய மகளான சேரகுலவல்லி நாச்சியாரை ஸ்ரீரங்கநாதனுக்கே திருமணம் செய்து வைத்து ஸ்ரீரங்கம் கோவிலிலே மூணாம் திருச்சுற்று மதிலை செப்பனிட்டு உயரை எழுப்பி மற்றும் பற்பல தொண்டுகளை செய்து மகிழ்வுற்றார்.
தான் அருளை செய்த பெருமாள் திருமொழியை நின்ற திவ்ய பிரபந்தத்தின் முதல் 30 பாசுரங்கள் திருவரங்கநாதனை குறித்தே அமைத்தார். அங்கிருந்து திருவேங்கடம் என்ற திருமலை நோக்கி சென்று வேங்கட மாமலையிலே மீனாகவோ பறவையாகவோ மரமாகவோ இப்படிதான் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருவேங்கடத்தை குறித்துதான் அடுத்த 10 பாசுரங்கள். இதற்கு அடுத்தபடியாக சேர நாட்டிலே அமைந்த திருவித்துவக்கோடு என்ற திவ்ய தேசத்தை குறித்து 10 பாசுரங்களை அருள் செய்தார். அடுத்த 10 பாசுரங்களிலே ஒரு கோபிகாஸ்திரி ஊடல் செய்வது போல் கண்ணனுடன் ஊடல் செய்யும் பாசுரங்களை அமைத்தார். அடுத்த 10 பாசுரங்களில் தேவகி கண்ணனின் பிள்ளை பருவத்தை இழந்து கண்ணனை வாய் நிறைய சிறுவயதிலே அழைக்க முடியாமலும் குழந்தை தூங்குவதை ரசிக்க முடியாமலும் மழலை பேச்சுகளை இழந்ததையும் அவன் அழுததையும் அவனுக்கு பாலூட்ட முடியாததையும் நினைத்து வருந்துவதைப் போலவும் அமைத்தார். மேல் 10 பாசுரங்களிலே ராமபிரானுக்கு சிறுவயதிலே தாலேலோ பாடுவதை அமைத்தார். அடுத்த 10 பாசுரங்களிலே தசரதன் நிலைமையிலே பேசுகிறார். அதாவது கைகேயியின் சொல்லை கேட்டு ராமனை கல்லும் முள்ளுமாக காட்டிலே நடக்க வைத்து இப்படி துன்பப்படுத்துமைக்கு வருந்தி தசரதர் புலம்புவது போல அமைத்தார். இதன் பிறகு கடைசியான 10 பாசுரங்களிலே திருச்சித்திரக்கூடத்திலே கோயில் கொண்டுள்ள ராமபிரானை குறித்து அமைந்த பாசுரங்களினாலே ஸ்ரீராமாயண கதையை சுருக்கமாக கூறி நிறைவுறுத்தினார். இப்படி பல திவ்ய தேசங்களையும் அனுபவித்து தென்காசிக்கு அருகிலே வேதபுரி மன்னார் கோவில் என்கின்ற க்ஷேத்திரத்திலே கடைசியாக வாழ்ந்து அங்கிருந்து திருநாட்டை அலங்கரித்தார். இன்றும் நம் ஸ்ரீரங்கத்திலே போய் சேவிப்போமேயானால் ஸ்ரீராம நவமி அன்று சேரகுளவல்லிக்கும் நம்பெருமானுக்கும் சேர்த்தி சேவை நடைபெறுகிறது. அன்று இவர் அருளி செய்த பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களையும் அரையர் இசையுடன் நம்பெருமான் பாடுகிறார்கள். குலசேகர ஆழ்வாருக்கு ஸ்ரீராமர் மீது இருந்த பக்தி நமக்கும் வாய்க்க வேண்டும் என்று குலசேகர ஆழ்வார் திருவடிகளை பிரார்த்திப்போமாக. அஞ்சல் என குடம் பாம்பின கையில்